Sri Parasakthi Vidyalaya CBSE Class 10 Standard Subject Physics. 10th Science la Physics paakka porom. 10th Physics. Concave mirror and convex mirror vetti nama enna pannom adoda image formation kadaikku ray diagram enna irukum adoda principal focus irukku principal focus ellame nama alundu paathutom. Ippo adoda uses paathom. Concave mirror uses enna convex mirror uses enna. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த ஸ்பெரிக்கல் மிரரில் பார்க்க போகிறது நியூ கார்டிஷியன் சைன் கன்வென்ஷன். நியூ கார்டிஷியன் சைன் கன்வென்ஷன், சைன் அப்படின்னா என்ன மீனிங்? நமக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் போட்டால் தான் நம்ம சைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த சைன் அப்படிங்கிறது எதுக்காக வார்த்தஸ் யூஸ் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ ப்ராப்ளமாக எடுத்தோம்னா சொல்லியிருக்கிற ஏற்கனவே ஒரு மிரர்னா மிரருக்கு இன்ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர் ஆப்ஜெக்ட் இருக்கும். சப்போஸ் கான்கே மிரராக இருந்துச்சுன்னா நமக்கு ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜாக இருந்தால் அந்த இமேஜும் நமக்கு அந்த கான்கே மிரருக்கு இங்கே கிடைக்கும். இன்ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர் தான் இமேஜ் கிடைக்கும். சப்போஸ் கான்வெக்ஸ் மிரராக இருந்தால் இமேஜ் வந்து பியாண்ட் பிஹைண்ட் த மிரரில் கிடைக்கும். சரி, இப்போ இதை வச்சு நம்ம கால்குலேஷன் போடுறப்ப நமக்கு இந்த மைனஸ் ப்ளஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம எப்படி கொண்டு வர்றோம் அப்படின்னா, அதுக்கு யார் கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த கார்டிஷியன், அதாவது நியூ கார்டிஷியன் சைன் கன்வென்ஷன் அப்படிங்கிறத எடுத்தோம். ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்பெரிக்கல் மிரர். ஸ்பெரிக்கல் மிரர் கான்கேவ் ஆர் கான்வெக்ஸ்? நான் வந்து இதில் வந்து ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துக்கிறேன். நமக்கு தெரியும் கான்கேவ் மிரர்லாம் எப்படி இருக்கும். அந்த கேவ் சைடு, கேவ் மாதிரி இருக்கிற சைடு வந்து பாலிஷ் சர்ஃபஸாக இருக்கும். இதை வந்து நம்ம கேவ் மாதிரி குவிஞ்சிருக்கா நம்ம வந்து கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்கேவ் மிரர் ரிசீவர் ஃபஸ்ட்டு கான்கேவ் மிரர் போட்டுட்டு இதில் நம்ம மேக்ஸ் மாதிரி எக்ஸ் ஒய் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி எக்ஸ் ஒய் எடுத்துக்கிறோம். சரியா? இந்த சைடு போகிறப்ப நமக்கு ப்ளஸ் எக்ஸ் மேலேனா ப்ளஸ் ஒய். அப்போ இப்போ ஆப்போசிட் சைடு மைனஸ் எக்ஸ், இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு மைனஸ் ஒய். ஸோ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இதே மாதிரி வந்துருச்சுக்கோங்க. இப்போ அங்கே என்ன செய்யறேன்னா, சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இந்த பிளேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கிறோம், இந்த இடத்துல அசியூம் பண்ணேன்னா அதோட டிஸ்டன்ஸ் நம்ம நோட் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் நோட் பண்ணுறப்போ இந்த மிரரில் எந்த பிளேஸில் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் கட் பண்ணி நம்ம போல்னு சொல்லுவோம். போலில் இருந்து ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஏபின்னு எடுத்துக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன செய்வோம், வந்து நம்ம யூன்னு எடுத்துக்குவோம். அதாவது நமக்கு ஆல்ரெடி ஏற்கனவே தெரிஞ்சது யூஸ் ஈக்வல் டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் அது இம்மாதிரி ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். யூ வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், வி வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த இடத்த வந்து நம்ம நினச்சோம்னா இங்கேருந்து இப்போ சப்போஸ் இது ஆப்ஜெக்ட்னா அந்த மிரர்ல இருந்து ஆப்ஜெக்ட் இருக்கிற இந்த பிளேஸை வந்து நம்ம டிஸ்டன்ஸ் யூன்னு எடுத்துக்குவோம். இப்போ சப்போஸ் வந்து இமேஜ் வந்து இந்த பிளேஸில் இப்படி கிடைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ ஏ டேஷ் பி டேஷ் ப்ளஸ் நம்ம இமேஜ் மட்டும் தான் சொல்கிறேன்னா, ஏ டேஷ் பி டேஷ் அப்படிங்கிறது இமேஜோட டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பீன் இருக்கும். அப்போ இதில் என்ன இருக்குது, உங்களுக்கு ஆப்ஜெக்டும் இமேஜும் இன்ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர். அப்போ இந்த இடத்துல இன்ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர் சப்போஸ் இந்த யூங்கிற இந்த ஆப்ஜெக்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 சென்டிமீட்டராக இருந்துச்சு அப்படின்னா யூ ஈக்வல் டு மைனஸ் 5 சென்டிமீட்டர். ஏன் மைனஸ் 4? விங்கிறது அதே மாதிரி இந்த சப்போஸ் 2 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா வி ஈக்வல் டு மைனஸ் 2 சென்டிமீட்டர். எதற்காக இந்த இடத்துல மைனஸ் போடணும் அப்படின்னு நல்லா நோட் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு இன்ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர், ஒரு மிரருக்கு முன்னாடி எந்த இடத்துல ஆப்ஜெக்டோ இமேஜோ இந்த மாதிரி சைடில் இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடு வர்றது எல்லாமே மைனஸ். இதே இந்த மிரருக்கு பியாண்ட் த மிரர் இந்த சைடு வர்றது எல்லாமே ப்ளஸ். டிஸ்டன்ஸ் நோட் பண்ணுறப்ப, ஹைட்டு நோட் பண்ணுறப்போ இந்த சைடு போகிறது எல்லாமே நமக்கு அப்வர்டு எல்லாமே ப்ளஸ்ஸு, டவுன்வர்டு எல்லாமே மைனஸ். இது வந்து நம்ம மேக்ஸில் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். மேக்ஸ் வந்து நம்ம வந்து கிராஃப்ட் போடுவோம். எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் போட்டு நம்ம கிராஃப்ட் போடுவோம். அதே சேம் பிரின்சிபல் இதுவும் யூஸ் பண்ணுவோம். ஒரு மிரருக்கு மிரருக்கு இன்ஃப்ரண்டில் இருக்கிறது எல்லாமே, அதாவது மிரருக்கு இன்ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரருங்கிறப்போ அது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும் இமேஜ் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும் மைனஸ், பியாண்ட் த மிரர் நமக்கு ப்ளஸ். அதே இது அப்வர்டுனா ப்ளஸ், டவுன் பண்ணால் மைனஸ். இதை நம்ம இன்னும் கார்டிஷியன் சைன் கன்வென்ஷன் உள்ள ஃபார்முலா இதை வச்சு நம்ம ஒரு 3 ஃபார்ம்லாம் பார்க்குறோம். இப்போ நம்ம இதில் என்ன பார்த்தோம், உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு மிரருக்கு இன்ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரராக இருந்தால் அது சைடுக்கு எல்லா டிஸ்டன்ஸுமே மைனஸ், அதே இது பியாண்ட் த மிரர்னால் எல்லா டிஸ்டன்ஸுமே ப்ளஸ்.
அவ்வளவு எடுத்து அவ்வளவு என்ன எடுப்போம் அதில் ஹைட் எடுப்போம் ஹைட் ஆஃப் தி அப்படின்றது ஹைட் ஆஃப் தி இமேஜ் அப்படிங்கிறப்ப நம்ம அவ்வளவு இருந்தால் அது வந்து நமக்கு ப்ளஸ்ஸு அதே இது டவுன் வேர்ல் இருந்தால் நம்மளுக்கு மைனஸ்ஸு அப்போ இதை நம்ம எப்படிலாம் நம்ம வந்து நோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ட்ராயிங் நல்லா பார்த்துக்காங்க ஸ்பெரிக்கல் மிரரில் வந்து ரெண்டு மிரருமே நமக்கு வந்து ஒன்று போல தான் இருக்கும் கான்கேவ் மிரர் இப்படி தான் இருக்கும் கான்வெக்ஸ் மிரர் இருக்கும் இதே மாதிரி நமக்கு மாடல் தான் இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு மிரர் ஃபார்ம்லான்னு எடுத்தோன்னா 1/fc = 1/u + 1/v இதான் நம்மளுக்கு வந்து ஃபார்ம்லா அது 1/v + 1/u எப்படியாலும் எடுத்துக்கலாம் 1/v + 1/u போட்டுக்கலாம் இப்போ அதில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் யூனா என்ன வீனா என்னன்னு ஃபஸ்ட் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து fc = ஃபோக்கல் லென்த் எஃப்ங்கிறது என்னது ஃபோக்கல் லென்த் இந்த ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது என்னன்னா இமேஜ் எந்த கிடைக்கோ அந்த இடத்துல வந்து ஃபோக்கல் லென்த்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இருக்க ஃபோக்கல் லென்த் விங்கிறது வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ் யூங்கிறது என்னது அப்படின்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் Object distance from the pole. From the pole. Pole இருந்து இதான் போல் எடுத்துக்கும் இந்த போல் இருந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அல்லது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிற பார்க்க தான் நம்மளுக்கு வந்து யூவி அப்போ ஃபார்முலா வந்து மிரர் ஃபார்முலா 1/fc = 1/v + 1/u இன்னொரு ஃபார்முலா நம்ம பார்ப்போம் இது வந்து நமக்கு என்னச்சு அதாவது டிஸ்டன்ஸை வச்சு ஹைட்டை வச்சு ஒரு ஃபார்முலா பார்க்க போகிறோம் mc = h2/h1 இந்த h2 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா h2 = ஹைட் ஆஃப் த இமேஜ் ஹைட் ஆஃப் தி இமேஜ் h2 ஹைட் ஆஃப் தி இமேஜ் h1 = ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபார்முலாவில் உள்ள ஒவ்வொரு டேர்ம் என்னன்னு பார்க்க போகிறோம் 1/fc = 1/v + 1/u fc = ஃபோக்கலர் vc = இமேஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த போல் u = ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த போல் செகண்ட் ஃபார்முலா mc = h2/h1 h2 ஹைட் ஆஃப் த இமேஜ் h1 ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்போ m என்ன அப்படின்னா mc = மேக்னிஃபிகேஷன் அதாவது மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து அதோட உருவாக்கம் கூட சொல்லலாம் ஸோ மேக்னிஃபிகேஷன் ஸோ ஒவ்வொரு டேர்மும் பார்த்து இப்போ டேர்ம் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கான்வெக்ஸ் மிரரோட அந்த யூவிஎஃபோட சைன் என்னன்னு பார்க்க போகிறோம் நம்ம போட்ட அந்த டிராயிங் ஒன்று போட்ட அதை வச்சு பார்த்துக்கிறோம் இப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்னால் யூன்னு எடுத்துக்கோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூனா யூ இஸ் நெகட்டிவ் கான்கேவ் மிரர் இங்கே யூ எங்கே இருக்கும் எப்போவுமே கான்கேவ் மிரர் இருக்குது இன்ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரரில் இருக்கும் ஆமாம் கான்வெக்ஸ் மிரருக்கும் ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர் தான் அப்போ உங்களுக்கு வந்து கான்கேவ் மிரருக்கும் யூஇஸ் நெகட்டிவ் தான் கான்வெக்ஸ் மிரருக்கும் யூஇஸ் நெகட்டிவ் தான் ஏன்னா ரெண்டு மிரருக்குமே ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும் இன்ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர் அதனால் நமக்கு ரெண்டுமே ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ்னு பார்க்குறப்ப நமக்கு ரெண்டுமே நெகட்டிவாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்தது இமேஜ் டிஸ்டன்ஸ் வி இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து வீ நோட் பண்ணுறோம் இமேஜ் டிஸ்டன்ஸ் வீன்னு பார்க்குறப்போ நமக்கு கான்வெக்ஸ் மிரரை பொறுத்த வரைக்கும் வி எப்படி இருக்கும் நமக்கு கான்வெக்ஸ் மிரர் வந்து நமக்கு இமேஜ் எப்படி இருக்கும் ரெண்டுமே விர்ச்சுவல் இமேஜாக இருக்கும் பியாண்ட் த மிரர் அதனால என்ன இருக்கும் உங்களுக்கு வி இஸ் பாசிட்டிவ் அது வந்து நம்ம வந்து கான்வெக்ஸ் மிரருக்கு குற்றம் சொல்லிடணும் அதே கான்கேவ் மிரரை பொறுத்த வரைக்கும் வி எப்படிக்கும் நமக்கு வந்து ஒரு அஞ்சு கண்டிஷன் வந்து ரியல் இமேஜும் ஒரே ஒரு கண்டிஷன் நமக்கு வந்து விர்ச்சுவல் இமேஜும் கிடைச்சிது அப்போ ஃபஸ்ட்டு இந்த 5 கண்டிஷனுக்கு ரியல் இமேஜுக்கு வி இஸ் நெகட்டிவ் ஏன்னா எப்படி இருந்துச்சு நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து இந்த சைடு நமக்கு கீழே நமக்கு இருந்துச்சு அதாவது என்ன நமக்கு இந்த சைடு நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் இருந்த அதே பிளேஸில் தான் நமக்கு இமேஜும் கிடைச்சது அதனால ரியல் இமேஜுக்கு பார்க்குறப்போ கான்கேவ் பார்த்துக்கு ரியல் இமேஜ் வி இஸ் நெகட்டிவ் அதே இது கான்கேவ் மிரருக்கு விர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கிறப்போ வி இஸ் பாசிட்டிவ் ஏன்னா விர்ச்சுவல் இமேஜ் அப்படிங்கிறப்ப மிரருக்கு பின்னாடி கிடைக்கும் அப்புறம் ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும் கான்கேவ் மிரருக்கு ஃபோக்கல் லென்த்து எஃப் இஸ் நெகட்டிவ் அதே இது கான்வெக்ஸ் மிரருக்கு எஃப் இஸ் பாசிட்டிவ் ஏன்னா எஃப் வந்து எங்கே கிடைக்கும் கான்கேவ்னா இன்ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர் கான்வெக்ஸ்னா பியண்ட் த மிரர் ஸோ அதனால் எந்த இடத்துல நம்ம இமேஜோ டிஸ்டன்ஸ் யூ வி அண்ட் எஃப்லாம் எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் அதோட நெகட்டிவ் அதோட சைன் என்னன்னு பார்த்துருக்கோம்